பெதுக்கு சம்பந்தமே இல்லாமல் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை இப்படி கட்டி வச்சிருக்காங்க. ஒருவேளை பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ? ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேற பயங்கரமாக இருக்கு. ஏன் மச்சான், ஏன் என்னை கூட்டிட்டு வந்து இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சொல்றோம், முதல்ல நாங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இது என்னன்னு தெரியுதா? இதுல குத்துனா என்ன சத்தம் வரும், கூடவே சேர்ந்து ரத்தமும் வரும். இது என்னன்னு தெரியுதா? கயிறு. இது சாதா கயிறு இல்ல. அவர் என்ன மாமாவோட அருணா கயிறா? சைஸ பார்த்தா அப்படிதான் தெரியுது. யோ, இது தூக்கு கயிறியா? எது தூக்கு கயிறா? பார்த்தா தெரியல. என்ன எல்லாமே பீதியை கிளப்புற ப்ராப்பர்ட்டியாவே இருக்கு. அப்படியே இது என்னன்னு கேள. இது என்ன மச்சான், தேன் பாட்டிலா? அப்படியே எனக்கு நாக்கில் ரெண்டு சொட்டு விட. இது தேன் பாட்டில் இல்லையா, விஷம் பாட்டில்? இது விஷமா? இது அப்படியே எடுத்து வாயில மடக்கு மடக்கு மடக்குன்னு ஊத்தி விட்டேன்னு வையேன். டேய் ஏடா, இப்படி கட்டி போட்டு விஷத்தை வாயில ஊத்துறதுக்கு நான் என்ன அபூர்வ சகோதரர்கள் ஸ்ரீவித்யாவா? நீங்க எதுக்கு என்ன போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? எதுக்காக நீங்க இதெல்லாம் எங்கிட்ட காமிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. நடிக்காதரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சொல்லு, காணாம போன அந்த 50,000 ரூபாய் பணத்தை நீ தான் எடுத்த? அதான் இந்த கேள்விக்கான பதில நான் போன சீன்ல சொல்லிட்டேன்ல, அந்த பணத்தை நான் சத்தியமா எடுக்கலையா? ஐயோ, சத்தியம் பண்ண கூட முடியலையே, என் கையை கட்டி வச்சிருக்கீங்களே. பாருங்கண்ண, ஏதோ தெரியாம ஒரு அவசரத்துக்கு எடுத்திருந்தாலும் அதை கொடுத்துருங்க. மாமா கிட்ட முறைப்படி பேசி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் வாங்கி தரேன். ஆனா நீங்க வேற என்ன சிஸ்டர் புரியாம பேசுறீங்க? அதான் நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. அதனா எப்பவும் பணத்தை காணனா முதல்ல என்னைய பிடிக்கிறீங்க? யோ மாமா, வெளியில வெயில் ஜாஸ்தியாச்சுன்னா கொடை பிடிக்கணும், அதுவே வீட்டுக்குள்ளார பணம் கம்மியாயிருச்சுன்னா ஒன்னதான் பிடிக்கணும். இது யாரா சொன்னது? பழைய ஜோக்கு தங்கதுரை. உன் லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நான் பணத்தை எடுக்கல மச்சான். இவன் சரிபட்டு வர மாட்டோம் நினச்சி, இந்த ஆள் இருந்ததெல்லாம் போதும். இந்த ஒரு பாட்டில் வசத்தை ஊத்தி விட்டு சோழிய போடுறோம். உண்மை சொல்லிடுங்க. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அதெல்லாம் 2017. இப்ப 2018 நான் திருத்திட்டேன்டா. இனிமே என்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் புதுசா ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன் தெரியுமா? அது ரெசல்யூஷன். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருக்க. இன்னொன்னு, இந்த பணத்தை நான் எடுக்கலங்கிறதுக்கு உங்களுக்கு 3 காரணம் சொல்றேன். அந்த காரணத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களே அந்த பணத்தை நான் எடுத்தனா எடுக்கலையான்னு முடிவு பண்ணுங்க. இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒண்ணு நாங்க இங்க வரல. நீ முதல்ல நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு. இருமாமா, எதுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுதான் பாப்போம். ப்ரோசீட். அதாவது நான் அந்த பணத்தை எடுக்கலங்கிறதுக்கு 3 லாஜிக் பாயிண்ட்கள் இருக்கு. லாஜிக் நம்பர் 1, நான் ஒரு இடத்துல இருந்து பணத்தை எடுக்கிறேன்னா ஒண்ணு பூட்டை உடைச்சு எடுத்திருப்பேன், இல்லைனா அந்த பெட்டியை அப்படியே வெளியே எடுத்துட்டு போய் 2 உடைச்சு எடுத்திருப்பேன். இப்படி பக்காவா சாவி போட்டு திருடுற டெக்னிக் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. லாஜிக் நம்பர் 2, அந்த பெட்டியில் இருந்த பணம் 1,00,000 மேல, ஆனா காணாம போனது வெறும் 50,000 மட்டும்தான். நான் மட்டும் அந்த பணத்தை எடுத்திருந்தா மொத்தமா இருக்கிற பணத்தை வலிச்சு தொடச்சு எடுத்திருக்க மாட்டேன். லாஜிக் நம்பர் 3, நான் முழுசா 2,000 ரூபாய் எடுத்தாலே 2 நாளைக்கு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். இப்படி 50,000 எல்லாம் எடுத்திருந்தா எப்படி தைரியமா இந்த வீட்லயே இருந்திருப்பேன்? முதல்ல கம்பியை நீட்டி இருக்க மாட்டேன், அதுதானே நம்ம ஸ்டைல். இப்படி என்னோட திருடுற ஸ்டைல்ல கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இது ஒரு புது திருட்டால இருக்கு. அப்படின்னா வேற ஏதாவது ஒரு புது திருடன் தான் தன்னோட தேவைக்காக இந்த காசை திருடி இருக்கணும். ஓகே கைஸ், the game is going to end now. மாமா, இவர் சொல்றதும் சரியா தான் இருக்கு. ஏ, இவே வேணும் நம்மளே கொலை புரிறதுக்காக ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்கியா? இல்ல மாமா, எனக்கு என்னமோ இவர் சொல்றது சரிதான்னு தோணுது.